நாளை என்ற நாள் நமதாகும் என்ற நம்பிக்கையுடன் அரசியலில் இடம் பிடிக்க மக்கள் மனதை படம் பிடிக்க காத்திருக்கும் இயக்குனர் வா கௌதமன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். பெருங்கலைஞர் ஐயா வேறு சந்தானம் அவர்களின் மீது மரியாதை உண்டு, பேரன்போடு இங்கே கூடியிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய எனது சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஞான செருக்கு படைப்பு உண்மையிலே ஒரு நெகிழ்வான அற்புதமான படைப்பு. அந்த படைப்பை பார்த்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு வார்த்தைக்காக சொல்லாம ஒரு கலைஞனாக ஒரு ரசிகனாக நான் பார்த்து நெகிழ்ந்ததை சொல்றேன். அதுபோல ஐயா வீரசந்தானம் அவர்கள் என் மேல அவரும் அவர் மேல நானும் ஒரு பெரும் பாசத்தோட, அதுவும் அவருடைய இறுதி காலங்கள்ல அதை பரிமாறிக்கிட்டோம். அந்த இழப்பு தமிழ் சமூகத்துக்கு பேரிழப்பு, தனிப்பட்ட முறையில எனக்கு நினைச்சு பார்க்க முடியாத பேரிழப்பு. இந்த படம் பார்க்கும்போது தம்பி ரஜினி ராஜேந்திரன், தரணி ராஜேந்திரன் இந்த படைப்பை இயக்குனத பார்த்து வியந்தத இங்க பெரும்பெரும் ஆளுமைகள் வெளிப்படுத்தினாங்க. சகோதரர் திருமாவளவன் அவர்கள் உட்பட உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு ஞான நிலைக்கு அல்லது ஒரு வயதான நிலைக்கு ஒரு புலமை செறிந்த நிலைக்கு ஒரு கலைஞன் போய் அந்த கண் கொண்டு படைப்பு செய்யறதுங்கிறது அதுக்கான ஒரு வயது உண்டு. அந்த வயதுக்குரிய பக்குவத்தை இந்த படைப்புல அவர் ரொம்ப எளிமையா ரொம்ப சாதாரணமா நுணுக்கமா அதை பதிவு பண்ணதுதான் அந்த வியப்புக்கு காரணம். வீரசந்தானம் ஐயா இல்லாத நிலையில ஒரு கலைஞன் அவன் வாழும் காலத்துல அவன் உயிரோடு இல்லாத நிலையில ஒரு பெரும் கூட்டத்தோட ஒரு பெரும் பற்றோட இங்க கூடி நடக்கிற இந்த நிகழ்வு தான் அந்த கலைஞனுக்கு நாம செய்கிற ஒரு தலைவணங்குதலுக்குரிய மரியாதை. அதை இந்த தமிழ் சமூகம் இப்ப செஞ்சுட்டு இருக்குங்கிறதே உண்மையிலேயே ஒரு சொல்ல முடியாத மன ஒரு மகிழ்வு கொடுக்குது. அதாவது அவரு எல்லாரு மேலையும் பற்று வைப்பாரு, எல்லாரு மேலையும் கோபம் கொள்வாரு. அதிகார வர்க்கம் அரசாங்கம் மட்டும் இல்ல, நீங்க அவர்கிட்ட அவரை பார்த்து பயப்படாத அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுல உண்டா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். அது அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில பேசினா தெரியும். அவர் மேல மரியாதை கலந்த அன்புதான் எல்லா தலைவர்களுக்கும் இருந்தது. ஏன்னா பொது வெளியில போட்டு உடைச்சிருவார். அது போல இளம் கலைஞர்களை அவரை மாதிரி பாராட்டவே முடியாது. அவர் அழைப்பாரு, விருந்து வைப்பாரு, கொண்டாடுவார். என்னுடைய சந்தனக்காடு வீரப்பன் தொடர் பெரும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருந்த அந்த 2007-08 காலகட்டம், 2007-2008 தொடக்கம். ஒரு நாள் அழைக்கிறார், எங்க இருக்க அப்படின்னாரு. அந்த மாதிரி படத்தொகுப்புல இருக்கேன் எடிட்டிங்ல அப்படின்னா, தம்பி விரும்பி பார்க்கிற செய்தி உன் காது கெட்டுச்சா அப்படின்னாரு. எனக்கு புரியல, ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. யாருங்க எந்த தம்பிங்க அப்படிங்க, ஐயோ உலகத்திலேயே எங்களை மாதிரி வயசு கொண்டவனுக்கு தம்பின்னா அது ஒரே ஒருத்தன் தான் ஐயா, உனக்கு யாருன்னு தெரியாதா அப்படின்னாரு. உண்மையிலே சிலிர்த்து போனேன். என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எனது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் விரும்பி பார்க்கிறாருங்கிற செய்தியை அவர் மூலமாகத்தான் நான் முதல்ல கேட்கிறோம். மொத்தத்தையும் பார்க்கணும்னு விரும்புறாரு, முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்து அனுப்பு உனக்கு செய்தி வரும் அப்படின்னாரு. பின்னாடி அது போலவே கேட்டு சகோதரர் சீமான் அவர்கள் மூலமாகவும் வியன்
வன்னியரசு அவர்கள் மூலமாகவும் மொத்த தொகுப்பு 36 மணி நேரத்தையும் கொடுத்து அனுப்பினேன். அது அவர்கிட்ட போய் சேர்ந்தது. அதை 3 நாள் ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் பார்த்து முடிக்கும் போது இதே போன்று நாம எப்படி வீரப்பனை மனசுல ஒரு பிம்பம் வச்சிருந்தோமோ அது அப்படியே பதிவாயிருக்கு. நம்மளுடைய வீரம் செறிந்த போராட்டத்தையும் கௌதமனை அழைச்சி பதிவு செய்யணும், செய்தியை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இறுதி வரைக்கும் என் தாய்க்கு சமமான அந்த முகத்தை பார்க்க முடியலங்கிற கவலை எனக்கு இப்பொழுதும் உண்டு. அப்ப நான் என்ன உனக்கு தரணும் இந்த படைப்புக்காகன்னு கேட்டார். உங்க ஓவியம் வேணும், அதை விட நான் உயிராக நேசிக்கிற தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஓவியத்தை சந்தனக்காடுக்கு பரிசா கொடுத்தீங்கன்னா எனக்கு அது மகிழ்ச்சி. என்ன அதுமாரிய வரைஞ்சி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இப்பொழுதும் என் வீட்டு வாசல்ல அவர் கொடுத்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஓவியம் தான் இருக்கு. தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு பெரும் பேரன்போட பெரும் பாசத்தோட நேசித்த ஒருவர் ஐயா வீரசந்தனம் அவர்கள். அவருடைய அடையாளங்கள்னா அவர் தீட்டிய ஓவியங்கள். மிக முக்கியமானது தஞ்சை பெரிய கோயில் எப்படி ஒரு அடையாளமாக தஞ்சையில இருக்கோ, அதே போன்று தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றத்துல அவர் கையால இனப்படுகொலை காட்சிகளை வரைந்த அந்த சிற்பங்கள், ஓவியங்களா வரைஞ்சு தீட்டப்பட்ட அந்த சிற்பங்கள் இப்பொழுது போனாலும் உடல் சிரித்து ஒரு சொட்டு கண்ணீர் விடாம நீங்க வர முடியாது. அவருக்கு ஞான செருக்குன்னு ஒரு தலைப்பு வச்சது உண்மையிலே சிலதெல்லாம் சித்திரம். ஓவியர் வீரசந்தானம் ஒரு சித்திரம்னா அந்த தலைப்பு அவருக்கு பொருத்தினது இருக்குல்ல, அது கூட ஒரு அற்புதமான சித்திரம் தான். ஒரே ஒரு தகவலை சொல்லிட்டு நான் விடைபெறேன். நான் படைப்பை பத்தி எல்லாரும் பேசினாங்க. அவர் எப்படிப்பட்டவர், ஒரு ஒருவருடைய ஆளுமை இருக்குல்ல, ஒருவனுடைய அகம் சார்ந்து அவனுடைய எழுச்சி கோபம் இந்த சமூகத்தின் மேல இருக்கிற அக்கறை இருக்குல்ல, அது வந்து அது யாருக்கு இருக்கோ அவன் போற்றப்படுவான், கொண்டாடப்படுவான், நினைவு கூறப்படுவான், வரலாறாக மாறுவான் அப்படிங்கறதுதான். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நான் வந்து லயலா கல்லூரி மாணவர்களுக்காக வேட்டிங்கிற ஒரு குறும்படம் எடுத்தேன். வேற ஒரு கதைக்காக லயலா கல்லூரி விஸ்காம் மாணவர்களை அழைச்சிட்டு காஞ்சிபுரம் போயிட்டேன். வேற ஒரு கதைய, ஒரு சிறு கதைய, சிறுகதைய அங்கேயே அவர்களுக்கு அப்பயே வசனம் எழுதி அப்பவே திரைக்கதை என்னன்னு சொல்லி அப்பவே எடுத்து அப்பவே படத்தை பண்ணி, இதாண்டா ஒன்னும் ஞானம் எல்லாம் பெரிய தேவையில்லடா, அனுபவம் வாழ்க்கை, ஒரு கதவு திறக்கணும், ஒரு வெளிச்சம், அவ்வளவுதான். ஒன்னும் இதுக்கெல்லாம் போய் உட்காந்து அப்படி இல்லைன்னு காட்டுறதுக்காக போனேன். ஆனா அந்த கதையை அந்த சூழல் எடுக்க முடியல. அப்ப வேட்டிங்கிற கீரா கதையை எடுக்கணும்னு முடிவு பண்றேன். யாரு பொருத்தமா இருக்கும், ஒரு சுதந்திர போராட்ட தியாகி கடைசி காலத்துல இருக்கான், அவனுடைய மனநிலை என்ன? அதுலயும் அந்த கதையில ஒரு முட்டாய் குடுக்க வருவான், ஒரு 65 ஆண்டு கழிச்சு சுதந்திர முடிஞ்சு அந்த நிலையில கடைசி காலத்துல இருக்கிறான். ஆனால் அவன் வேட்டி கிழிஞ்சிருக்கான், அவனுக்கு துணி இல்லை. அவனை நோக்கி வருவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம இறுக்கி பிடிச்சிட்டு அந்த கிழிசலை மறைச்சிட்டு எந்திரிச்சு நிப்பார். இதோட கதையை முடிச்சிட்டாங்க கீரா. ஆனால் என்னுடைய மொத்த கோபத்தையும் கொட்டி கடைசியா அந்த தேசிய கொடியை கொடுக்கும் போது அவர் என்ன பேசுறாருங்கிறதான் அந்த குறும்படத்தினுடைய கிளைமேக்ஸ். ஆனா நான் இவரை தொடர்பு கொள்றேன், எனக்கு தெரியும். இப்ப 2 முறை இறப்புக்கு போய் மீண்டு எழுந்துதான் என்னுடைய வேட்டியும் நடிச்சிருக்காரு, தரணி ராஜேந்திரனுடைய இந்த ஞான சர்க்கிளையும் நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே அவர் போயிருக்க வேண்டியது. அப்ப நான் தொடர்பு கொள்றேன், சீரியஸ் ஆகி வீட்டுல இருந்து பல எச்சரிக்கையோட சொல்லி அவரை கொண்டாந்து விட்டுருக்காங்க. நான் சொல்றேன், அங்க இருந்துட்டு அடிக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி நான் ஒரு கதை எடுக்க வந்த முடியல, வேட்டி எடுக்க போறேன், நீங்க வந்து நடிக்கணும். எங்க அப்படின்னாரு. காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா? டே, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? சின்ன சாரல் கூட வரக்கூடாதுன்னு சன்னலை சாத்திட்டு படுக்க சொல்லியிருக்கானோ, இல்லட்டுனா நான் போயிருவோம் நான் மேல. நீ என்ன காஞ்சிபுரத்துக்கு கூப்பிடுற அப்படின்னாரு. இல்லைங்க, இது முக்கியமானது அப்படின்னு சொல்றேன். என்ன கதை அது? கதையை சொன்னேன். கேட்டாரு, அப்படியா, சரி அப்படின்னாரு. எந்த இடத்துல சொல்றாருன்னா, ஒரு இடத்துல கதை சொல்லிக்கிட்டே வரும்போது சுருக்கமா தான் சொன்னேன், சொல்லும்போது குளத்துல முங்கணும், தனியா முங்கணுங்கிற. ஏன்னா சாரல் கூட அடிக்க கூடாதுங்கிறான், நீ என்ன குளத்துல முங்க, என்ன அங்க வச்சு கொள்ள பாக்குறியான்னாரு.
இது சரியா வராதுன்னாரு. இருக கிளைமேக்ஸ் மட்டும் சொல்றேன்னு சொன்னேன். அந்த இறுக்கி பிடிச்சிட்டு கிடிசல அவன் பேசுவான், அந்த சுதந்திர போராட்ட தியாகி. இதுக்காகவாடா நாங்க போராடணும், ஏன்னா எங்களை பிரிச்சிங்க, எங்களை கொன்னீங்க, நாங்க எப்படியெல்லாம் சுமந்து போராடணும், அந்த சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்தோம், ரத்தத்தை சிந்தினோம், இப்படி எல்லாம் வாங்கின சுதந்திரம் வெள்ளக்காரன்ட்ட இருந்து கொள்ளக்காரனுக்கு போயிருச்சாடா அப்படின்னு சொல்லி விவசாயியை கொள்றான், மீனவனை கொள்றான், மாணவனை கொள்றான், ஈழத்துல எங்க உறவுகளை 1.5 லட்சம் பேரை கொன்னான். எல்லாம் கொன்னதுக்கு பிறகு இந்த இனத்தை, இந்த பூமி பஞ்சின் ஆதி இனத்தை அழிக்க பாக்குறீங்களடா, தமிழ் இனத்தை 65 வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடைச்சு, சூத்தம் மறைக்கிறதுக்கு மாத்து துணி இல்ல, சுதந்திர தேசமாடாது பு அப்படின்னு துப்புற அந்த வசனத்தை சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, ஏய் எப்பட புறப்பட்டு வரணும், நான் வந்து துப்பிட்டு வந்துடுறேன் சொல்லு அப்படின்னு. ஞான செருக்கு அதுதான். அப்படிப்பட்ட ஒரு பெரும் கலைஞன் இந்த படைப்புல வாழ்ந்திருக்கார், இந்த படைப்புல வாழ்ந்திருக்கார். தரணி இந்த படைப்பை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம், அது வச்ச ஷார்ட்ஸ், எடுத்த விதம், நடிப்பு, படம் தொடங்கல இருந்து முடிவு வரைக்கும் 2 முறை சாவுக்கு போய் மீண்ட ஒருத்த ஒரு கலைஞன் எப்படி அப்படி கடைசி வரைக்கும் அந்த முறுக்கு மாறாம இருக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இந்த படைப்பு, அப்படிப்பட்ட இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி அடையணும். உண்மையிலே எல்லாரும் மனம் நிறைந்து வாழ்த்தினது போல நானும் வாழ்த்துறேன், பேராசையோட வாழ்த்துறேன். தரணி வந்து ஒரு பெரும் கலைஞனா, பல வெற்றி படைப்புகளை கொடுத்த கொண்டாடுகிற ஒரு கலைஞனா, ஒரு ஞான செருக்குள்ள ஒரு கலைஞனா, இந்த தமிழ் திரையுலகத்துல ஒரு உச்சமான ஒரு நாற்காலியில நிரந்தரமா உட்காரணும்னு நான் வாழ்த்துறேன். இறுதியா ஒன்னே ஒண்ணு, இந்த படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்பவும் எனக்கு கோபம் வந்துருச்சுன்னா, அறமான கோபம் வந்துருச்சுன்னா அதன் பிறகு என்னால உட்கார முடியாது. அப்படிதான் அவனியாபுரத்துக்கு போனது, அப்படிதான் ஐநா சபைக்கு போனது, அப்படிதான் கத்திப்பாராவில் நின்னது. ஒரு அறிவை திருடுறது போல இந்த சமூகத்துல, மனித உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது. அறிவற்ற ஒரு கூட்டம் எங்கள் வள்ளுவனை திருட பார்த்தது. அப்ப நான் நினைச்சேன், ஏண்டா வண்ணத்தை பூசி உங்க எண்ணத்தை காட்டுறீங்களே, இதுக்கு ஒரு படைப்பு செஞ்சாகணுமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா ஞான செருக்கு பார்த்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சது, ஐயா வீர சந்தானம் இருந்தா வள்ளுவனா நிக்க வச்சு யானை மிதி ஒரு மிதி மிதிச்சில்லாமே ஒரு குறும்படம் எடுத்துன்னு நினைச்சேன். இல்ல, இருந்தாலும் எங்கள் இனத்தை மிதிப்பவன் எவனாக இருந்தாலும் இல்ல, எவனாக இருந்தாலும் இந்த மண்ணில மிதிக்கிறதுக்கான தலைமுறைகளாக போராட்ட களங்கள்ல, படைப்பு களங்கள்ல நாங்க தயாராய் நிக்கிறோம். இந்த படைப்பு பல விருதுகளை வென்றதோடு மட்டுமல்ல, திரையில அந்த படைப்பு எப்படி வெற்றி பெற்றதோ அதுபோல ஞான செருக்கு நம்மளுடைய காதுக்கும் வெற்றி பெற்ற அந்த செய்தியை கேட்கறதுக்காக நான் ஆவலோட காத்திருக்கிறேன். தரணி ராஜேந்திரனுக்கு மட்டுமல்ல, இந்த படைப்புல பங்கெடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் எனது அன்பும் வாழ்த்தும். நன்றி, வணக்கம். கௌதமன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.